கீதாக்கா, என் மாமியாரை பத்தியிலக்கா நல்ல வயிறு கட்டில போட்டுட்டு அது போக்குல உட்காந்துருக்கு பாருங்க. குனிஞ்சு ஒரு குப்பை எடுக்க பாருங்கக்கா. சத்தம் போடாத வள்ளி கேட்டுராம. கீதா, காபி குடிச்சியா? வள்ளி அம்மா நல்ல காபி போடுவாங்க. ஏன் மைனே, காபி குடிச்சியா நீங்க? எனக்கு காபி வேண்டாம் முத்த. நான் சும்மா இருந்துட்டு போவலான்னு தான் வந்தேன். வள்ளி! ஏன் பத்திராளிக்கா, வாங்கக்கா. மாமியாருக்கு குசும்பா என்ன பாத்துட்டு இருக்காளா என்ன? பாருங்க, சொல்லிக்க பீலாவும் பாருங்கக்கா. நாங்க எனக்கு கோவம் கோமா வருவக்கா. இவ நம்மள வம்புக்கு இழுத்துட்டுவா போல இருக்குவே வள்ளி. சத்தம் போடாத வள்ளி. நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலைத்தை? இப்ப யாரு இல்லன்னு அவள நான் பாத்துக்கிடுவேன். நீங்க எல்லாம் தங்க போல தாங்குதியா? சரிட்டா, என்ன கட்டெல்லாம் அடுப்பங்கரைக்கு வந்துட்டு கொஞ்சம் தள்ளுங்க, உட்காரட்டு. நானும் உட்காரு உட்காரு. இருமா, ஒரு கப்பு காபி குடிச்சிட்டு போ. என்ன குடும்பத்தோட அடுப்பங்கரையில உட்காந்துருக்காவோ? சரியில்லை. என் யா அத்தி, என் பொண்டாட்டி மூஞ்சி முதலைக்கு முக்கா கால சட்டை போட்டு விட்டவ மாதிரிலாம் இருக்குது. ஏ வள்ளி, அம்மானு சொன்ன அடிச்சு போடுவா. ஏ வள்ளி, குடும்பமா இது கோலகாரம் கூட்டம்.
காபி குடிக்குதேல? வேண்டா இந்த காபி எல்லாம் வேண்டாம், வள்ளி சாப்பிட்டியாட்டி? யாமட்டு இப்படி முறைக்க, இட்டு புருவத்தை சுருக்கு. எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போறேன்னு என்ன அப்படி இப்படி நினைக்காதியோ. என் கையில வசமா மாட்டும் போது அப்பு சங்க கடிச்சு துப்பிடுவேன். பாத்துக்கோ, நடக்க கூத்தெல்லாம் நீ பாத்துக்கிட்டு பேசுறதுக்கு அப்புறம். ஏமா நீ வாமா அடுப்ப போட்டுக்கிட்டு. ஏமா இனிய அடுப்ப போட்டுட்டு போனா எப்படி சாத்த வடிக்கிறதுக்கு? உட்காருங்க, நம்ம பாடு பேசுவோம். ஏமா கூலமட ஒத்தாசி வேலை செய்தி என்ன சும்மா அப்படி உட்கார்ந்தே இருக்கியா? ஏதாவது செஞ்சு கொடு பாபாவிய. என்னால முடிஞ்சத நான் செஞ்சு நம்பா கொடுக்க. என்ன பொய் சொல்லுது இந்த கிழவி, பேசாம நம்ம வீட்டு பக்கம் பார்த்து போயிருவோம். வள்ளிய கூட்டிட்டு வீடு மாறி எனக்கு சிறையா வருவுக்கா.
ஒரு வேலை செய்ய மாட்டு கேக்க என் மாமியார், கோபம் கோபம் வருது. எங்க அம்மா பாம்பு போல எல்லாம் எடுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்காக்கா. குடும்பம்னா அப்படிதான் இருக்கு வள்ளி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போணும். ரொம்ப பண்ணு கேக்கா, என்ன ரொம்ப சேரையா இருக்குது. எங்காவது போமாக்கா? நம்ம பாரிந்தூர் போமா. நீ வேற யாமக்கா என்ன படுத்துத? ஏன் பத்திரிக்க நீங்க சொல்லுங்க, இங்க எங்கேயாவது போயிட்டு வருவோமா? அதுக்கு செலவா உனக்கா? வயக்காட்டு பக்கம் போமா, சும்மா கொஞ்ச நேரம் காத்தோரமா உட்காந்துட்டு வருவோம். வயக்காட்டு பக்கமா? எங்கயோ போங்கன்னு நான் வேற எங்க வெளியில போகணும்னு நினைச்சேன். சரி அப்ப ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு வருவா, ஒரு பட்ட துணி கிடக்குது, போமா. மாமியார நம்மள கொலவாதத்துல இழுத்துற.